அனைவருக்கும் வணக்கம். சில்வர் மைக்ரோவில் 5 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் கால்ஸ் வரையில் கேண்டிலுடைய கலரும் சேஞ்ச் ஆயிரும். என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைனில் வந்துடும். அடுத்து டார்கெட்ஸ் மேலே இருக்க க்ரீன் கலர் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக் மூவ்மெண்ட், இந்த கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கேண்டில் எப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்றதை பார்த்துட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆனோன்னா உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்ஸ் இமீடியட்டாக லைவ் மார்க்கெட்லேயே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ அப்படி நமக்கு இன்னைக்கு சில்வர் மைக்ரோவில் July 15th, ஸோ ஒரு டைம் இப்போ பாருங்கள் ஈவினிங்கில் ஒரு 4 o'clock மேலே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பைக்கால்ன்றனால கிரீன் கலர் கேண்டில். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல் கால், நேற்று மார்க்கெட் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு பிக் டவுன் தான். ஸோ நமக்கு மார்னிங்லேயே நேற்று ஆக்சுவலி செல் கால் ஜென்ரேட் ஆச்சு. அப்போ ஜென்ரேட் ஆன அந்த செல் கால்னுடைய மொமெண்டம் இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஷனில் இருந்துச்சு. 4 o'clock அப்புறம் ஒரு பெரிய கேண்டில் அப்பர் சைடில் மூவ் பண்ணதில் நமக்கு பைக்காலாக சேஞ்ச் ஆகி அப்பர் சைடில் பிரேக் அவுட்டும் கிடச்சிருக்கு. கிடச்சதுல தான் இப்போ நமக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்ன்னு ஒரு கம்ப்ளீட்டான லைவ் மார்க்கெட் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் எவ்ரிடே உங்களுக்கு லைவாக ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி வரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் வர கால்ஸை பார்த்து ஜஸ்ட் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். என்ட்ரி பாயிண்ட் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, பை அட் 55,531, இதுதான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஒரு சேஃப் ட்ரேட், 55,669. செகண்ட் டார்கெட் இன்னும் கொஞ்சம் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்றவங்களுக்கு 55,808. கீழே இருக்க லைன் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இது என்ன நடக்குது, இப்போ நமக்கு வந்திருக்க இந்த பைக்கால் எப்படி மூவ் பண்ணுது அப்படின்றத நம்ம டேரெக்டாக பார்ப்போம். ஒரு கால் ஜென்ரேட் ஆகையில் இந்த சார்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை ஷோ பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு 5 secondsலே நாங்கள் வந்து ஷோ பண்ணியிருந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:35 ஆகுது. நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது இப்போ தான் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்சை ரீச் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு சில்வர் மைக்ரோ 5 மினிட் சார்ட்டில் நமக்கு கிடைச்ச செல் கால், வித்தின் 30 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் ஒரு லாங் டியூரேஷனில் நமக்கு செகண்ட் டார்கெட் ரேஞ்சும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் ஓன் ட்ரேட் பண்ண முடியும், இல்லை இதில் வர கால்ஸ் வச்சே நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க, இது சப்ஸ்கிரைப் பண்ற டீடைலுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீடைல் அனுப்புறோம். பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.